வணக்கம் நண்பா, உங்கள் மொபைலில் உள்ள ட்ரூ கலர் ஆப்பில் மாற்ற வேண்டிய மூன்று முக்கியமான செட்டிங்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது மாதிரியான மூணு செட்டிங்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வீடியோக்கில் போயிட்டு அந்த மூணு முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். அதுக்கு கூட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி கீழே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். இது ரெட் கலரில் இருந்தால் மட்டும் இது மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைக் பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டன் மேலே அப்படி கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்பதை வந்து எனக்கு தெரிவிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த மூணு செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து விடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்கள் ட்ரூ கலர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த ட்ரூ கலர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மார்க் தெரியும். இது வந்து முதல் செட்டிங்கு. இந்த மூணு மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்க. இப்போ செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இது ரெண்டத்தையும் வந்து ஆன் பண்ணிங்க. இது மாதிரி மிஸ் கால் நோட்டிஃபிகேஷனையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க. இந்த கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் ஏன் நான் உங்களுக்கு ஆன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா கெட் ஏ நோட்டிஃபிகேஷன் வென் சம்வன் இஸ் கால்ஸ் யூ, அதாவது இப்போ யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க, இல்லாட்டா வந்து யாருக்கூட முக்கியமாக பேசுன்னு இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு 5 செகண்டுக்கு இல்லாட்டா வந்து 10 செகண்டுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த நபர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோனை அட்டன் பண்ணலாமா வேணாமா என்பதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த செட்டிங்ஸை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது உள்ள செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜிங் ஆப்ஷன் சொல்லிட்டு இதை வந்து இதுமாதிரி ஆன் பண்ணிங்க. இந்த மெசேஜிங் ஆப்ஸ் ஆன் பண்ணுறதால என்ன பலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து யாரோ ஒரு அன்னோன் நம்பர் புதிய நம்பர்லேருந்து உங்களுக்கு யாரும் மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லாட்டா வந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ கலர் வந்து உங்களுக்கு அந்த நபருடைய நேம் என்னது, அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோ போன்ற விஷயங்களை வந்து இது உங்களுக்கு தெரிவிக்கும். அதனால் வந்து இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறதன் மூலம் வாட்ஸ்அப்னு மட்டும் இல்லை, வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எந்த மெசேஜிலிருந்தும் யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அன்னோன் நம்பர்லேருந்து அவங்க யார் என்பதை வந்து இந்த ட்ரூ கலர் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ரெண்டாவது செட்டிங்ஸையும் மறக்காமல் ஆன் பண்ணிங்க. இப்போ மூணாவது செட்டிங்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி எங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா கால் ரீசன் சொல்லிட்டு, கால் ஏ ரீசன் ஃபார் பிஃபோர் கால் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இங்கே அர்ஜென்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இட்ஸ் வெரி அர்ஜென்ட், ஹலோ இட்ஸ் அர்ஜென்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்கள் மெசேஜ் கூட நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட தனியாக பேசணும், இல்லாட்டா அந்த முக்கியமான விஷயம், இல்லாட்டா வந்து நீங்கள் எந்த விஷயத்தை சொல்ல போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதிட்டு ஒரு முறை நீங்கள் ப்ரீசெட் மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ அர்ஜென்ட் இட்ஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே டன் சொல்லிட்டு கொடுத்துட்டுன்னு வச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்காவது கால் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி மெசேஜ் போகும், இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபோனை வந்து பிக்கப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகும். இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் இல்லாட்டா வந்து ஏதோ ஒரு பர்சனல் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களா, இப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க வந்து அங்கேருந்து விலகி வந்து தனியாக அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இந்த மெசேஜ் அமையும். அதனால் இந்த மூணாவது செட்டிங்ஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆன் பண்ணிக்கிறது மூலம் உங்களுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் யார் கால் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூணு செட்டிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிங்க, அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தாங்கள் பொன்னா நேரத்திற்கு நன்றி.